வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அவனை போல ஏதாவது பாவம் செஞ்சிருக்கா? இதுவரைக்கும் நான் பாவறிக்கையில செய்யாத பாவங்கள் என்ன உறுத்திக்கிட்டு இருக்குதா? இயேசு கிட்ட சொல்லி, இயேசுவே நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன், சாம்பல்ல விழுந்துட்டேன், சாம்பல்ல இருந்து வெளியே வந்தா தான் எனக்கு வாழ்க்கை, அந்த சாம்பல்ல இருந்தா நான் இறந்து போய் விடுவேன், அந்த பாவத்திலே இருந்தா என்னால் வாழ முடியாது. இயேசுவே நான் அந்த ஊதாரி மைந்தனை போல மண்ணம் மாறி உங்ககிட்ட ஓடி வரணும், உன்னுடைய அன்பை சுவைக்கணும், அந்த மகிழ்ச்சி அனுபவிக்கணும். இயேசுவே சொல்லுங்க, இந்த நற்கருணை ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, மனசுக்குள்ளே சொல்லிட்டு பாவி இயேசுவே, நான் பாவி, உம்மை விட்டு வெளியே போயிட்டேன் இயேசுவே, அந்த சாம்பலே சுகம் நான் அதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் இயேசுவே, சாம்பல் இருந்து இந்த வாழ்வை நோக்கி நான் வரல இயேசுவே, இன்னைக்காவது இனியாவது சாம்பல் எனக்கு நினைவுபடுத்தட்டும், அந்த ஊதாரி மைந்தன் துன்பத்திலே இருந்து நான் போவேன், என் தந்தை கிட்ட ஒரு வேலைக்காரனா இருந்தாவது நான் சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சு போறான். ஆனா அவன் எதிர்பாராத விதத்துல பெரிய மகிழ்ச்சி கிடைத்தது. அதே மகிழ்ச்சியை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பவர் தான் இந்த நற்கருணை ஆண்டவர். சொல்லுங்க, இயேசுவே நான் பாவி, இயேசுவே உங்ககிட்ட நான் வந்துடுறேன், இயேசுவே இந்த மாய உலகம் வேணாம், இயேசுவே இந்த சாம்பல் எனக்கு வேணாம், இயேசுவே அது எனக்கு மனமாற்றத்தை கொடுக்கட்டும், இயேசுவே உன்னுடைய அன்பை உம்முடைய மகிழ்வை நான் அனுபவிக்க காத்திருக்கிறேன், இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும், இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், நான் நானாக வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. சாம்பலில் இருந்து சாகாமை, இந்த சாம்பல் எனக்கு நினைவுபடுத்துவது மனமாற்றம், பாவம், இந்த பாவம் என் வாழ்க்கையில் இருந்தால் நான் செத்து மடிந்து விடுவேன், ஒரு மனிதனாக வாழ முடியாது, மகிழ்ந்திருக்க முடியாது. ஆனால் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஒப்புரவாகின்ற பொழுது கடவுள் எனக்கு வாழ்வை கொடுக்கிறார், பிரகாசத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த தவக்காலத்தில் என்னால் செய்ய முடியுமா? ஆவியானவரே எங்களுக்கு வழிபடுத்தும், எங்களை வழி நடத்தும். இப்ப எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.